சென்னை ஓட்டேரியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நேர்மூர் பந்தலை திறந்து வைத்த பின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அப்படின்னு சொல்லும்போது பொதுவாகவே இந்த மீன் இன உற்பத்தி பொதுவாக முகத்துவாரங்களில் தான் அதிகமான அளவுக்கு மீன் உற்பத்தி இருக்கும். அப்படி முகத்துவாரங்களில் மீன் உற்பத்தின்னு சொல்லும்போது இந்த ட்ரெடிஷ்னல் ஃபிஷர்மேன் அதாவது பாரம்பரிய மீனவர்கள் அவர்கள் வந்து அந்த முகத்துவாரத்தை ஒட்டி இருக்கின்ற இப்படி ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு மீன் வளம் பெருகும். உதாரணத்துக்கு வந்து இறால் குஞ்சிகள் பொறிக்கும், அதே போல் சின்ன சின்ன சுதும்பு காரல் இது போன்ற பல வகையான மீன்கள்லாம் வந்து இனவருத்திக்காக வர இடம் அது. அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவாங்க, அதை சுற்றுச்சூழல் வந்து அதுக்கு பாதிப்பு ஏற்படும்போது கண்டிப்பாக அந்த மீன் வந்து அங்கே வந்து வந்து ஒரு பொறிப்புகமாக குஞ்சு பொறிப்புகமாக நிச்சயமாக இருக்காது. அதனால தான் இதை கடுமையான அளவுக்கு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் போயிடும் அப்படின்ற ஒரு வகையில் வந்து கடுமையான எதிர்ப்பை வந்து அவங்க வந்து தெரிவித்திருக்க நிலையில். அது மட்டும் இல்லாமல் ஒரு மெரினா கடற்கரைன்னா உலக பிரசித்தி பெற்றது, அது பேரே வந்து தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து வந்தாங்கன்னா ஒரு அடையாள சின்னம் என்னென்னா நாங்கள் மெரினா கடற்கரைக்கு போனோம் உட்காந்து காற்று வாங்கணும் அப்படின்றது ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு மெரினா கடற்கரை. மெரினான்றது உலக பிரசித்தி பெற்றது, உலகிலேயே மிக நீளமான இரண்டாவது கடற்கரை. இப்போ என்னன்னா எல்லாமே தென் மாவட்டத்திலேருந்து இல்லைனா வேறு வட மாவட்டத்திலேருந்து இல்லை தமிழ்நாட்டில் பல பகுதியிலேருந்து இந்தியாவிலேருந்து பல பகுதியில் வர்றவங்க மெரினா பீச்சுக்கு வந்தாங்க அவன் போய் சொல்லான் அவன் ஊரில் கேட்பான் என்னடா பேனா கடற்கரைக்கு போனான்னு, பேனா கடற்கரைக்கு போனான்னு மெரினா போய் என்ன வரும் பேனா கடற்கரைக்கு போனான்னு. அப்போ அந்த ஒரு அடையாளமே வந்து எழுதாத பேனாது, அது வந்து அந்த எழுதாத பேனா கடற்கரை போனால் என்னவான், அப்போ மெரினான்றது பேனா கடற்கரை சரியா. ஒரு ஒரு மெரினான்றது ஒரு அடையாள சின்னமா, அது வந்து ஒரு பாரம்பரிய மீன். அந்த மெரினாவுக்கே அழகு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து கட்டுமரங்களும் வலைகளும் அதே போல் வந்து மீன் பிடிக்கிறதும் காலையிலேருந்து அந்த வந்து மீன் பிடிக்க போகிற அந்த அழகு அதே போல் வந்து வலையை உலர்த்துறது அங்கே மீன் விற்கிறது இதெல்லாம் வந்து அவ்வளோ அழகினுடைய ஒரு முக்கியமாக திகழ்கின்ற ஒன்று. இதையெல்லாம் வந்து போட்டு கருதாமல் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் வந்து கொடுத்தது தவறு, எனவே இதை வந்து மறுபரிசீலனை செய்யணும். ஏன்னா மீனவர்கள் வாழ்வாதாரம் ஒட்டுமொத்தமாக அங்கே வந்து பேனாவுக்கு கடல் இடம் இருக்குது, ஆனால் பாரம்பரியமாக மீன் பிடிக்கிற மீனவருக்கு அங்கே மீன் விற்கிறதுக்கு உரிமை இல்லை, எப்படி இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து மீனவருடைய வாழ்க்கை தரத்தோடு விளையாடக்கூடாது. அதனால் மத்திய அரசை பொறுத்தவரையில் இதை ரீகன்சிடர் பண்ணணும், மறுபரிசீலனை செய்யணும். எங்களுடைய அப்ஜெக்ஷன் அதாவது மத்திய சுற்றுச்சூழலுக்கு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் நானும் அதே போல் நம்முடைய சி வி சண்முகம் முன்னாள் சட்ட அமைச்சரும் கடுமையான ஆட்சேபனை தெரிவித்தோம்.